யார் என்றே தெரியாதவர்களை திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டிற்குள் விட்டு விடுவாரா என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு தேமுதிக முன்னாள் எம்எல்ஏவும் தற்போது திமுகவில் இருப்பவருமான சந்திரகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். துரைமுருகன் அவர்கள் பேசினது முற்றிலும் உளறலாக தான் நான் பார்க்கிறேன். இதுதான் உண்மை. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, முதல்ல அவங்க ரெண்டு பேர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, வந்தாங்க. அப்போ யாருமே தெரியாத ஆளு துரைமுருகன் வீட்டுக்குள்ள விட்டுருவார? சொல்லுங்க, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியணும். தேமுதிகவில் இருந்து அண்ணன் துரைமுருகன் அவர்களை பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறது நீங்க தான் ஒத்துக்கிறீங்க. பிரஸ் மீட்ல சொல்றீங்க, அவர் வந்து தனிப்பட்ட முறையில் போய் பார்க்க போயிருக்காரு. நான் கேட்கிறேன், எங்களுடைய கழக பொருளாளருக்கும் அவரை பார்க்க வந்த அனகை முருகேசனுக்கும் சேலம் இளங்கோவனுக்கும் தனிப்பட்ட முறையிலே என்ன பழக்கம் இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது, அவர்களை யார் என்றே எங்கள் கழக பொருளாளருக்கு தெரியாது. அருகிலே இருந்த மாவட்டத்திலான காந்தி அவர்கள் சொல்லித்தான் இவர் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் மொட்டையடி சொல்றதுனா அவருக்கு அடையாளம் தெரியல. இப்படி இருக்கின்ற பொழுது பர்சனலா பேசணும், பர்சனலா போனோம், பர்சனலா போனோம், என்ன பர்சனல் கிடைக்குது உங்களுக்கு? எனக்கு கூட தான் இருக்கு, எனக்கும் உங்க தம்பி அவர்கள் சுதீஷ் அவர்களுக்கும் பர்சனலா ஒரு விஷயம் இருக்குது, அவருக்கு தெரியும் நல்லா. ஆனா இதை பத்தி நான் இது வரைக்கும் நான் வந்து பேசுறதே இல்லையே. இந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நான் அவர்கிட்ட பேசவே இல்லையே. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என்னை தேடி அவர் வந்துதான் ஆகணும், என்னோட பேசிதான் ஆகணும், அன்னைக்கு நான் பேசிக்கலான் இருக்கேன். அது மாதிரி ஒரு எதிர்கட்சியில இன்னைக்கு தேர்தல் நேரத்துல நீங்க போய் எங்களுடைய கழக பொருளாளரை வந்து சந்திச்சு விட்டு சந்திச்சதை ஒத்துக்கிறதுக்கு திராணி இல்லாமல் ஆமான கூட்டிட்டு பேசத்தான் போனோம் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு யோகியது இல்லாம இன்னைக்கு வந்து நீங்க இது மாதிரியான பொய்யும் பித்தாரம் பேசிட்டு இருக்கிறத நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.